வெல்கம் டு அமுதும் நலமும். கேழ்வரகுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு, அதனால இது ஈஸியாக செரிமானமாகக்கூடிய ஒரு பொருள். இது குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட ஏற்ற சிறந்த உணவு. கேப்பையில் நிறைய உணவு வகைகள் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேப்ப தோசை. இந்த தோசை யூஸ்வலாக பண்ணுற கேப்ப தோசை மாதிரி இல்லாமல் வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை சேர்த்து இந்த சத்தான கேழ்வரகு தோசையை இன்னும் சுவையாக எப்படி செய்வதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் கிடைக்கும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கட் பாலாக்கீரை, ரெண்டு கப் இட்லி மாவு அல்லது தோசை மாவு, ஒரு கப் தேங்காய் துருவல், தாளிப்பதற்கு கருவேப்பிலை, ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, கேரட் ரெண்டு துருவினது, 150 கிராம் கோஸ் பொடியாக கட் பண்ணது, 2 கப் கேழ்வரகு மாவு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பாலாக்கீரையெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாலாக்கீரை இல்லைன்னா பசலிக்கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலாக்கீரையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கோஸை கட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் துருவி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை ரெடியாக இருக்கு. இப்போ இந்த காயெல்லாம் வதக்கிடலாம். அடுப்பில் பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற முடியும் வதக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்து நல்லா வதக்கலாம். கூடவே கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோஸோட பச்சை வாசனெலாம் போயாச்சு, காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் கேழ்வரகு மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 கப் இட்லி மாவும் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு நல்லா புளிச்சு போயிடுச்சுன்னா அப்போ அந்த மாவு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க காயும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ
இந்த மாவு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தோசை ஊத்திடலாம். தோசை கல்லல எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை தோசையா ஊத்தி எடுக்கலாம். நார்மலாக கேப்ப தோசை சாப்பிட விரும்பாதவங்க கூட இந்த தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் மாவு காலியாகிடுச்சு இல்லை மாவு இட்லி மாவு ரொம்ப புளிச்சு போயிருந்தது அப்படின்னாக்க கேப்ப மாவில் அந்த மாவை கலந்து இந்த மாதிரி தோசையை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசை மாவு பதத்துக்கு இதை பண்ணாமல் இட்லி மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி இட்லியாக கூட ஊற்றிக்கலாம். இல்லைன்னா பணியாரக்கல்லில் குட்டி குட்டி பணியாரம் காரம் பணியாரமும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் அண்ட் ஹெல்தி ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான சுவையான கேப்ப தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் பேசுகிறேன்.